ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் புதுசாக பிகினராக ஒரு கேமரா நம்ம வாங்க போகிறோம்னா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் செக் பண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, மறக்காமல் சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது மெகா பிக்சல், 24 மெகா பிக்சல் மினிமம் இருக்கணும், அதுக்கு கீழே போகாதீங்க. ரொம்ப அதிகமாக இருந்தால் இட்ஸ் ஓகே, பட் இட்ஸ் நாட் ஒர்த்தபிள். 24 ரொம்பவே போதுமானது, அதுவே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ 24 மெகா பிக்சல் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ரெண்டாவது, மார்க்கெட் இந்த ப்ராடக்ட் வந்து ரன் ஆகுதான் சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ப்ராடக்ட் எதுவும் ரிப்பேர் ஆன கூட நீங்கள் வந்து ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்க முடியும். மூணாவதாக, லென்ஸ் சேஞ்ச் பண்ணுற அவைலபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வருத்தப்படுவீங்க. ஸோ லென்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு வாங்கிக்கோங்க. நாலாவதாக, மிரர்லெஸ் கேமரா வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா டிஎஸ்எல்ஆர் வந்து வேணான்னு சொல்ல, பட் சில பேருக்கு அது தேவைப்படாது. ஸோ மிரர்லெஸ் வந்து பெஸ்ட் ஆப்ஷன், அது வாங்கிக்கிறது பெட்டர். டிஎஸ்எல்ஆர் வர்சஸ் மிரர்லெஸ் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு நம்ம கம்மிங் ஆஃப் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். அஞ்சாவதாக, 4K ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கேமரா வந்து வாங்கிக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து 4K வீடியோ கேட்பாங்க, அந்த டைமில் உங்ககிட்ட 4K ரெசல்யூஷன் இல்லைனா நீங்கள் வந்து வருத்தப்படுவீங்க, அப்போ ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அதையும் செக் பண்ணி வாங்கி. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய பர்பஸ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல கேமரா செலக்ட் பண்ணுங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், எல்லாமே கலந்த மாதிரி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எனிவே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.